ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தலையெல்லாம் கவர் பண்ணிவிட்டு ஜெர்கின்லாம் போட்டுலாம் இல்லாத எங்கே போகிறோம்னு நினைக்கிறேன். காலங்காத்தால் கிளம்பி போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணி இப்போ 8 ஆகுது. கிடையாது 8:30 ஆகுது. பட் இருந்தாலும் பயங்கர குளிர். ஸோ இப்போ அவசரமாக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இந்த வாட்டி அக்கா கண்ணாடி போட்டிருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்தா எல்லாரும் பயந்துருவீங்க. ட்ரிகர் வார்னிங் சொல்லிடுறேன், காமிக்கிறானா நான். ஸோ என்ன பார்த்தீங்களா, கண்ணில் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன். ஸோ அதனால அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கோம். ஒன்றும் மேஜர் கிடையாது, மைனர் தான். பட் இப்போ கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அதனால போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஒரு வீக்கெண்ட் பிளாக்கு. ஆக்சுவலி வீக்கெண்டில் நாங்கள் வேறு பல சில விஷயங்கள் பிளான் பண்ணியிருந்தோம், அதுதான் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சோம். பட் இது வந்து ஒரு எமர்ஜென்சியாக வந்ததுனால இப்போ காலையிலேருந்து இன்றைக்கி ரொம்ப பேக்டு டே. காலையில் மத்தியானம் ஈவினிங் நைட்டுன்னு நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ அது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு. நம்ம வந்திருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் காட்டுறேன். இருங்க. வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷிஃபா ஜசீரா ஃபாஹில் பிரான்ச்சு. இதான் நம்ம வீட்டுக்கிட்டே இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். உள்ளே வந்தாச்சு. கண்ணாடியை கட்டிடுவோம். அழகாக இருக்கேன். சரி வாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்புறம் பார்ப்போம். ஹாஸ்பிட்டல் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஷாப்பிங் பக்கத்தில் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் இல்லை, நம்ம பையனுக்கு வந்து ஆமாம் பர்த்டே வருது. ஸோ அதனால கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நான் இப்போ கண்ணுவலி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குளிரில் பார்த்தீங்கன்னா தலைவலி தர சடனாக வந்துடுச்சு. பயங்கர பனிங்க இந்த ஊரில். ஸோ நம்ம வந்து ஒரு வெயில் பிரதேசத்தில் இருந்துட்டு இந்த குளிர்லாம் நம்மளால தாங்க முடியல. இந்த தூரம் வெயில் தான் ஆயிடலன்னு சொல்லலை, பட் இந்த குளிர் டைம் வந்து எக்ஸ்ட்ரீம் கோல்ட் ஆகிடுது. ஆக்சுவலாக பார்த்தா நான் ஃபீல் பண்ணுறது வந்து என்னன்னா சம்மரோட குளிர் வந்து ஒஸ்ட்டு. ஆமாம், ஏன்னா சம்மர் ஓகேவாக தெரியும். ஆனால் இந்த கனடா அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அங்கே வந்து நிறைய கோல்டு இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க அந்த கோல்டு சீசன்லன்னா அதோட கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல தான். பட் ஸ்டில் எங்களால் இதே தாங்க முடியல. நான் பர்டிகுலராக சொல்கிறது காணோம்னா உடம்பு வந்து இச்சிங், இந்த சென்சிட்டிவாக இருக்கும். ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர் பண்ணிக்கணும் இந்த குளிரில். வெயிலுக்கு கூட வெயிலுக்கும் கேர் பண்ணிக்கணும் இல்லைன்னு சொல்லலை. வெயிலும் ஈக்குவலி ஒஸ்ட்டு தான். பட்டு இந்த குளிருக்கு வந்து நம்ம இன் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கேர் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம வரவேண்டிய கடைக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி பாகில சிட்டி சென்டருக்கு தான் வந்திருக்கோம். வாங்க போய் பார்ப்போம். ஆக்சுவலி பக்கத்துலேயே நூல் இருந்தது, சரி அதுக்கு தான் வந்தோம். என் பையன் பர்த்டேக்கு வந்து ஒரு டிஷர்ட் ஆல்ரெடி எடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு மேட்சிங்காக பிளாக் பேண்ட் வேணும். ஸோ அதனால் குட்டி ரொம்ப ஷார்ட்டான ஷாப்பிங்கு. நான் சும்மா அங்கே வந்து குவியெல்லாம் ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு பார்த்துட்ருந்தேன். அது முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே ஃபாகில்ல வந்து ஃபேமஸான முஷிக்கல்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலாஃபில் அம்மஸ் அதெல்லாம் போட்டு இந்த ஊரோட ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே அது அதுவும் அந்த வீக்கெண்ட்லாம் வந்து சிக்கன் அந்த கிரில்லு ஓடிக்கிட்டே இருக்கும், வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அங்கே ஃபாகில் பஜார் பக்கத்தில் இருக்கிற கடை இது. ஸோ அதில் ஃப்ரைஸு இந்த வடை, ஆக்சுவலி இது வந்து கொண்டக்கடலை வடை அது. அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு அம்மஸ் கொஞ்சம் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இவ்வளோதான். நாங்கள் வீட்டில் வந்து ஆல்ரெடி பசங்களுக்கு செஞ்சு வச்சுட்டு வந்திருந்தேன். ஸோ நாங்கள் வெளியே போகும்போது வெளியே சாப்பிட்டுக்கலாம். மேடம் பார்த்தீங்களா, இந்திரா ராணி மணி உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலி கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம்னு நினச்சி தான் வந்தோம். பட் என்னால் வலி தாங்க முடியல. இந்த பக்கம் கண் வந்து ரொம்ப வலிக்குது. பத்தாவதுக்கு தலைவலி வேறு வந்துச்சு. போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு மாத்திரை போட போகிறேன். போய் நம்ம வீட்டுக்கு போய் பார்ப்போம். குளிர் வேற முடியல இந்த அம்மாக்கு. எனக்கும் குளிர் இருக்குது, ஜில் ஜில்னு இருக்குது. ஏன்னா மதியம் டைம்ல எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா முஷக்கில் வித் அம்மஸ் சாண்ட்விச். சாண்ட்விச் என்பது பார்த்தா முஷக்கில் சொல்லுவாங்க, அது அம்மஸ் வச்சுட்டு தருவாங்க. நல்லா டேஸ்டாக இருக்கும். இந்த அம்மாக்கு வந்து இந்த குபோஸில் உள்ள வந்து இது பாருங்க, காய்கறி அம்மஸும் வச்சு எடுத்துருப்பாங்க. இந்த பாகில் வந்தாலே இந்த அம்மா வந்து ஒன்றுக்கு 2-3 சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? நான் தான் சாப்பிடுவேன். எல்லாருமே சாப்பிடுவாங்க. கிண்டல் பண்ணுறேண்ணா. ஓகே வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு மற்ற காரியங்களை பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. ஒய்ஃபுக்கு வந்து கண் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்கல, தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம தான் சமையல் பண்ண போகிறோம் இன்றைக்கி லஞ்சு. என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்குலாம் இல்லைங்க, நம்மளால் முடிஞ்சது தான். அதனால தான் அந்த
ஒரு ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம்ல, அதுதான் ஆக்சுவலாக நான் அந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதெல்லாம் நான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறதில்ல. ஏன்னா வந்து நான் அந்தளவுக்கு பெரிய குக்கும் கிடையாது, எதுவும் கிடையாது. ரெசிபி வந்து அவங்க சொல்கிற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சதான் செய்வோம். நடுவு நடுவில் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன், சரிங்களா? ம், வாங்க போவோம். இப்போ தான் தண்ணி அரிசி ஊற வச்சுருந்தேன், பாசுமதி ரைஸு. இப்போ கழுவிட்டு நான் வந்து இதை அடுப்பில் வச்சிட போகிறேன். நம்ம மீன் வயல் என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு அதை ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான காய்கறிகள் அப்புறம் முட்டை இதெல்லாம் செஞ்சு வச்சுக்க போகிறோம். வச்சுட்டு சாப்பாடு வந்தப்புறம் ஒரு கிண்டு கிண்டு போகிறோம், பார்ப்போம் வாங்க. பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சாச்சு கழுவி, சரிங்களா? நம்ம செய்கிற ரைஸ் சாதம் வந்து முட்டை சாதம் வந்து நம்ம வந்து பொட்டேட்டோஸ் ஆனியன் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு, ஓகேங்களா, எக்கு வந்து ஸ்க்ராம்பிளிங் பண்ணி எடுத்து வச்சிடும், எடுத்து வச்சுட்டு நம்ம பண்ணுவோம், சரிங்களா? ஏன்னா நம்மளே தான் வீடியோ எடுக்கிறதுனால நான் வந்து பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நான் அப்பப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? ஓகேவா? பொட்டேட்டோ கட் பண்ணிட்டேன், சரிங்களா? ஆனியன் வந்து சின்ன நறுக்கிட்டேன், கடாய காய வச்சுருக்கிறேன், முட்டை ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு டைம் வேறு 12 சீரோ பண்ணிவிட்டு வேறு ஒரு இடத்துக்கு வேறு போக வேண்டியது இருக்குது, நிறைய வேலைகள் இன்றைக்கி. என்ன பண்ணுறது, பண்ணி தானே ஆகணும். பாசுமதி ரைஸ் வடிஞ்சிச்சு பார்த்திங்கன்னா தெரியும். தண்ணியை வந்து சுடு தண்ணியை வந்து வடிச்சுட்டு பச்சை தண்ணி ஊற்றி வச்சுருவோம், கொஞ்சம் கூலாகவும் நல்லா அரிசி பெருசு பெருசாக வர்றதுக்காக, சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா வெங்காயம் வதக்கிட்டேன், பச்சை மிளகாய் போட்டாச்சு, உருளைக்கிழங்கு வதங்கணும், அதனால் ஸ்டோவில் வச்சுட்டு போட்டிருக்கேன், ஓகேவா? இந்த ஸ்க்ராம்பிளிங் எக்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வதங்கின அப்புறம் நம்ம ப்ராசஸிங் பண்ணணும், பார்ப்போம். சாப்பாடு போட்டாச்சு, எல்லாம் கலந்தாச்சு. இந்த ஸ்பைஸியெல்லாம் இப்போ வந்து என்ன பண்ணுறோம், சுடுறோம் சாப்பாடை. ஃப்ரைட் ரைஸில் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம், இந்த எக்கு போடல, போட்டுட்டு நம்ம முடிச்சுடுவோம். பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஐஷு பசி பசின்னு சொல்லிகிட்ருக்குறா, என்னோடய பொண்ணு வீட்டுக்காரம்மா ஒன்றும் எழுந்துக்கல. ஹை கமிங்க, டேஸ்ட் பாருங்கள். ஊதி 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 சாப்பிடுங்க, ஊதி ஊதி சாப்பிடுங்க. எப்படி இருக்கு ஐஷு குட்டி, சாப்பிடலாமா? நான் வேணாம், உனக்கு வேண்டாம், நான் எடுத்துன்னு தரேன், சூடாக இருக்குது, தட்டில் எடுத்துன்னு தரேன், சரியா? சரி, நீங்கள் போங்க. ம், சரி, போங்க போங்க. செஞ்சாச்சு, பசங்க சாப்பிட்டுட்டு நம்ம மற்ற வழியை பார்ப்போம், சரிங்களா? பார்த்தீங்கன்னா சாப்பாடு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் ஆற போடணும், ஆற போட்டுட்டு நம்ம போய் மற்ற வழியை பார்க்கணும். என்ன பண்ணுறது, பார்ப்போம். வீட்டுக்காரமா போடும் சரி இல்லையே, இங்கே பாருங்க, இது பொழுது தூக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஒரு நாள் தானே, தப்பே கிடையாது, செய்கிறதுக்கு மனைவிமா இருக்கு, செய்வோம். ரொம்ப டயர்டாக இருந்து எழுப்பி மம்ம மேத்து கொடுத்துருக்கேன், குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி நான் காட்டுறேன் பாருங்க. குறை வேற சொல்கிறாங்க, குறைலாம் ஒன்றும் சொல்லலை. இது யாரு? ஐஷு குட்டி. ஐஷு குட்டி நல்லா தூங்கி எழுந்தாச்சு, பெயின் கில்லர் டேப்லெட் போட்டதுனால தலைவலியும் அந்த கண்ணு வலியும் ஓரளவுக்கு இல்லை. அதோட சக்தி குறைஞ்சிச்சுன்னா மறுபடியும் வருமானம் வேற பயமாக இருக்குது. ஸோ கஷ்டப்பட்டு நிறைய செஞ்சுருக்கிறாரு, பார்த்த சமையல் செஞ்சுருக்கிறாரு, துணி காய போட்டிருக்கிறாரு, துணி மடிச்சு வச்சுருக்கிறாரு. ஆக்சுவலி செய்யிருந்தேன், தூக்கத்துலேயே நினச்சின்னு இருந்தேன், ஆனால் அந்த தூங்குறதுல எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் சப்போர்ட்டிவ். தேங்க்யூ, வெல்கம் டியர். இருந்தாலும் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய குறைகள்லாம் சொன்னேன். உப்பு நிறைய கொட்டிட்டு இல்லை, நான் முட்டை போடும்போல உப்பு கொஞ்சம் போட்டேன், அது நான் வந்து அடுத்த வாட்டி கரெக்ஷன் பண்ணி உப்பே போடக்கூட முட்டை பண்ண போகல, ஸ்க்ராம்பிளிங் பண்ண போல. அது மட்டும் இல்லாது எனக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக, அதெல்லாம் உப்பு அவங்களுக்கு சுத்தமாக இருக்கக்கூடாது, உப்பே இருக்காது சாப்பிடுவாங்க அவங்க. நான் உப்பு கொஞ்சம் தூக்கலாக சாப்பிடுவேன், உப்பு இல்லைனாலும் சாப்பிட்டு நான் பழகிட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய உப்பு போட்டு சாப்பிடுவேன், நிறையெல்லாம் இல்லை, ஒரு லிமிட்டாக தான். அது நிறையனா உப்போடு நிறைய, எனக்கு இது ரொம்ப நிறைய. அது வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு உப்பு கம்மியாக சாப்பிடணும் போல. அப்படியாண்ணே, புதுசு புதுசாக சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த நான் கண்ணு விஷயம் பற்றி நான் ஒன்று சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு இப்போ வரல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரல. ஒரு ஐஷு பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வின்டர் டைமில் மட்டும் வரும், அந்த ட்ரைனஸ்னால. நான் டாக்டர்கிட்ட போய் நான் பார்த்துட்டேன், ரெண்டு மூணு டாக்டர்கிட்ட பார்த்துட்டேன், இந்த ஊரில் பார்த்து சுத்தமாக அவங்க என்னன்னே சொல்லலை. நம்ம ஊரில் வந்து பார்த்தேன், அவங்கள வந்து ட்ரைனஸ் இருக்கான்னு செக் பண்ணாங்க, அதுவும் ஒன்றும் பெருசாக இல்லை. அது என்னென்னா,
நான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்தேன் இந்த மந்த் இந்த குளிர்காலத்தில். அப்போ வந்து எனக்கு இது வரல. ஸோ ஒருத்தவங்க வந்து உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா சில கிளைமேட்னால ஒத்துக்காது. ஸோ நம்ம வந்து ஃபாரினில் இருக்கிறோம், வெளிநாட்டில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு அது ஒரு ஜாலியாக லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியலாம். பட் அப்படி கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நினைக்கலாம் ஃபுட்டு ஒத்துக்காது அப்படின்னு. இங்கே பேச்சுலர்ஸாக இருப்பாங்க, இன்னும் தான் நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாலும் இந்த ஊரோட கிளைமேட்டு என்ன சொல்கிறது, அது வந்து நம்ம இந்த ஊரை குறை சொல்லவே கூடாது. நமக்கு அது செட் ஆகலை, அதுதான் முக்கியம். நம்ம வந்து ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்திருப்போம், இங்கே இருக்கிற டஸ்ட்டு, இங்கே இருக்கிற ட்ரைனஸ்ஸு, நமக்கு வந்து ஸ்கின்ல ட்ரைனஸ், இந்த கிராக்ஸ்லாம் வரும், ஹீலில் கிராக்ஸு, கண்ணில். ஸோ அது என்னன்னா, நம்ம வந்து இங்கே ஒரு சாதாரண இப்போ வேலைக்கே வரோம் அப்படின்னா இங்கே வேலைக்கு போகிறது அதை மட்டும் பார்க்காம இதெல்லாமும் நம்ம கூட சேர்ந்து பார்த்துக்கணும். இப்போ நம்ம பேசிட்டே இருக்கோம், டஸ்ட் அப்படியே ஜன்னல் வழியே எப்படி வருது பாருங்க. இதுக்கு உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, எனக்கு இங்கே அப்படியே அந்த அதாவது இங்கே எப்படின்னா, நீங்கள் ஜன்னலோட கார்னர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கிரிவிசஸ்லாம் அதுக்கெல்லாம் டேப் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா டேப் போடணும், நாங்கள் போடல. ஆக்சுவலி அது வழியாக டஸ்ட்டு வரும் ஃபைனாக, ஏன்னா நம்ம இருக்கிறது பாலைவனம், அதில் ஃபைன் மண் இருக்குது பார்த்தீங்களா. அது ஆக்சுவலி நான் இதை பற்றி ரிசர்ச் பண்ணுற வரைக்கும் என்ன அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, மைனட்டாக இருக்கிற டஸ்ட்டு கண்ணுக்கே தெரியாது, அப்படியே படிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா. அந்த டஸ்ட்லாம் கூட கண்ணுக்கு போயிட்டு என்னாவும் அங்கே இருக்கிற அந்த நரம்புகள் எல்லாம் வந்து குட்டி 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 டைனியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கிளாட் பண்ணிடும், ஒரு டேமேஜ் ஆகும். இல்லை கண்ணை கசக்கிறது, ஏன்னா ஆல்ரெடி ட்ரையாக இருக்கிற ரொம்ப காஞ்சி போன கண்ணை போய் கசக்கணும்னு வைங்களா, அந்த குட்டி குட்டி இருக்கிற வெயின்ஸ் எல்லாம் வந்து இரிட்டேட் ஆகும், டேமேஜ் ஆகும். ஸோ அதில் வந்து அந்த பிளட் கிளாட் மாதிரி ஆயிருக்குது. ஸோ அதுக்கு ஒன்றும் மருந்து கிடையாது. ஆக்சுவலி பெயின் கில்லரும் ரெஃப்ரெஷ்டேஸ் ட்ராப்ஸு, ஏதாவது ஒரு டூப்ளிகேஷன் ட்ராப்ஸ் தான். ஸோ அவ்வளோதான், இப்போ கண்டிஷன் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக டஸ்ட் கெஸ்ட்லாம் இல்லாமல் ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் பார்க்காம போட்டுக்கோங்க. ஸ்பெக்ஸ் போட்டால் இது வந்து கிளைமேட் பாக்குது. இப்போ ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர், ரொம்ப கண்ணாடி போட்டாலும் கண் இரிட்டேஷன் ஆச்சுன்னா கண்ணாடியை கைட்டிட்டு நம்ம சொரிஞ்சிடுவோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக கண்ணு நான் நம்ம என்ன சொல்லுவோம், கண்ணு தானே சொல்கிறோம். அதாவது நான் கூட இந்த ஊருக்கு வந்த புதுசில் வந்து மாஸ்க்லாம் போட மாட்டேன், மண்ணு வரல, மண்ணு கத்தரலாம் வர மாட்டேன். அது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அந்த மண்ணு நமக்கு தெரியாது, பட் ஆனால் ப்ரீத் பண்ணும் போல உள்ளே போனால் அந்த எப்படி இந்த சிகரெட் புகைக்கு எப்படி காமிக்கிறாங்க லங்ஸை, அது மாதிரி மண்ணு போய். ஸோ ஓகே, நம்ம இந்த வீடியோ இதோட என் பண்ணிப்போம். ஆக்சுவலி நான் வந்து இன்னொரு விஷயங்கள்லாம் காட்டலாம்னு நினச்சேன், இன்னைக்கு ஈவினிங் செய்ய போகிற விஷயங்கள்லாம், பட் நான் தனி வீடியோவை போடுறேன். இதுவே ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. வீடியோ பார்த்துருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு அழகாக சமையல் செஞ்சு கொடுத்த சரவணனுக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.